ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு பரிக்சா அகாடமி இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ஆர்என்டி ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் ஸோ டிஆர்டிஓ அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட ஆர்கனைசேஷன் தான் டிஆர்டிஓ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தேர்ட்டி வேகன்ட் பொசிஷன்ஸ் இருக்கு இதோட சாலரி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னடா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அஹ் கீழே இருக்க ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றீங்க பட் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு பிப்டீன் பைவ் ஹண்ட்ரட் ஏதாவது இது யாருக்கான வேக்கண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க என்ன அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா பெண்கள் பிஜி டிகிரியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து யூஜி டிகிரியா இருக்கட்டும் அந்த மாதிரி பெண்களுக்கு மட்டுமான ஒரு வேக்கன்ட் பொசிஷன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பிப்டீன்த் நமக்கு பிப்டீன்த் நவம்பர் வரைக்கும் நமக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு டேட் இருக்கு ஸோ நான் எல்லா எலிஜிபிலிட்டியும் சொன்னதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்கு பெண்களே நீங்க போக வேண்டிய வெப்சைட் டபிள்யூ டாட் ஜிஓ டாட் இன் சோஸ்ட் நான் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்டி வேக்கன்ட் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தேர்ட்டியில் வந்து ரெண்டு டிவிஷன் இருக்குது என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி டென் அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அண்டர் கிராஜுவேட்டில் இருந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எலிஜிபிள் ஸ்கோர் வச்சுருக்கணும் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வேலட் கேட் கேட் ஸ்கோர் இருக்கணும் இதுதான் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு ட்வெண்ட்டி வேக்கன் பொசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன் அவங்களுக்கான அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர் இயருக்கு வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் சோ பெர் லேக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து டென் தௌசண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஒனில் ஜாயின் பண்ணவங்களா இருக்கணும் அதாவது இந்த இந்த வருஷம்தான் தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா பிஇ பி பிஎஸ்சி இன்ஜினியரிங் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா ஸோ ஜேஇ மெயின் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் சில காலேஜஸில் அதாவது ஐஐடி மாதிரி இடத்துல வந்து ஜேஇஇ ஸ்கோர் இருந்தா மட்டும் தான் என்ன கிடைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் மெயின் ஸ்கோர் யூஸ் பண்ணி அவங்க வந்து இயர் அட்மிஷன் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி இருக்கு அதாவது இந்த வருஷம் பிளஸ் டூ ரிசல்ட் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா படிக்க படிப்பே முடிக்காத தருணத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நமக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க பெற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ பெருமையான விஷயம் ஸோ அதை தான் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு அடுத்த ஓப் ஓப்பனிங் என்ன அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து டென் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மட்டும் இல்ல இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் அதே தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கரண்ட் அகடமிக்ஸ் உடனே அதாவது ஒன் இந்த வருஷம் ஜாயின் பண்ண எம்இ ஆர் எம் டெக் எம்எஸ்சி இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும் கேட் ஸ்கோர் வச்சு அவங்க எம்இ எம் டெக் எம்எஸ்சி ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்லி எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஸோ இவங்களுக்கான டிசிப்ளின்ஸ் என்னென்ன ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ராக்கெட்ரி ஏவியானிக்ஸ் ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங்லாம் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் அதே தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் ராக்கெட்ரி ஏவியானிக்ஸ் ஏர்கிராஃப்ட் ஸோ இதிலருந்தே உங்களுக்கு பார்க்குறப்போ என்ன தெரிஞ்சது ஸோ நமக்கு என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் அப்படின்னு வர்றப்போ நிறைய டிஃபென்ஸ் இருக்குது மிலிட்ரி இருக்குது நேவி இருக்கு ஏர் ஃபோர்ஸ் இருக்கு ஸோ இவங்க இந்த சப்ஜெக்ட் டிசிப்ளின் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுது நாம போய் ஒர்க் பண்ண போற இடம் அதாவது இந்த பிள்ளைங்க போய் ஒர்க் பண்ண போற இடம் எங்க அப்படின்னா ஏர் ஃபோர்ஸ்ல ஸோ அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் டபிள்யூ 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 டாட் டிஆர்டிஓ டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ அப்ளை பண்றதுக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு ஸோ எல்லாருமே ரெடி ஆயிக்கோங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் இழுத்து பெண்களே முந்திக்கோங்க உங்களுக்கான வாய்ப்பு மட்டுமே தவற விட்டுறாதீங்க அப்ளை பண்ண போற எல்லாருக்குமே என்னோட நல்வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ